ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் நல்ல சத்குருவாகவும் இருந்து உலக மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கலியுகத்து அவதார கடவுள் சிவராஜ ஜோதி பரமானந்த சதாசிவ சத்குரு முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கப்பிய சுவாமிகளின் பொற்பாதம் பணிந்து இன்றைய தினம் ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள மாற்று சிறுநாளிகளுக்கு தீபாவளி பரிசாக ஆடைதானம் வழங்க உள்ளது. இந்த ஆடைதானத்திற்கு உதவி செய்துள்ள மலேசிய அன்பர்கள் அனைவரும் நீடி ஆயுளும் நிறை செல்வமும் உயர் புகழும் மெய்ஞானமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று நாம் இப்ப எல்லாரும் வேண்டிக்குவோம். ஒரு பூஜையை பண்ணி அதே மாதிரி சேலையெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கலர் எல்லாம் பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கீங்களா? தீபாவளி நல்லபடியா கொண்டாடுங்க. சரி சேலை கொடுக்கறவங்க வேட்டி கொடுக்கறவங்க குடும்பத்தில் எல்லாருமே நலமும் வாழ்க்கை நாங்கள் வாழ்த்துறோம். எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கொடுக்கறது யாருன்னு தெரியுங்களா? தெரியுங்களா? எந்த சங்கம் கொடுக்குதுன்னு தெரியுமா? சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் மணச்சநல்லூர் பிரான்ச் இந்த ஆடை தானத்துக்கு குரலுதவி செஞ்சவங்க மலேசிய அன்பர்கள். அவங்கெல்லாம் நல்லா வளம் எல்லா நலமும் தரணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க வாழ்த்துனீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, கட்டி கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு தந்துருக்கு இந்த குடும்பம், மலேசியாவில் இருக்க குடும்பங்கள் வீடூடி வாழணும், அவங்க நல்லா இருக்கணும், இந்த குடும்பமே எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க தீபாவளிக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க, இந்த குடும்பம் அனைத்தும் நல்லா இருக்கு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் இந்த ஆடை தானம் நமக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஆடை தானம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாரம் தவறாமல் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்குற குடும்பம் அனைத்துமே நல்லா இருக்கு. நன்றியா, ரொம்ப நன்றி. உங்க பேர் ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இங்கே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைச்சு நிறுத்தி வச்சு எல்லாத்துக்கும் இந்த உதவி பண்ணிருக்காங்க. அவரும் நல்லா இருக்கணும் நம்ம முருகப்பெருமான. நன்றியா. நாளைக்கு எப்பவும் போல சாப்பிடணும். ஆ சரி. வாங்கலையா? நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் தான்.